புதுச்சேரியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ரவுடிகளை பிடிக்க சென்றபோது தாக்கப்பட்ட காவலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புதுச்சேரி குமாரபாளையத்தில் உள்ள சாராய கடையில் காசாளராக பணியாற்றி வரும் ஆனந்தன் என்பவரிடம் கடந்த நான்காம் தேதி பத்தாயிரம் ரொக்க பணம் மற்றும் இரண்டு செல்போன்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது ரவுடிகளான வழுதாகூரை சேர்ந்த விக்னேஷ் அசோக் மற்றும் ஒரு சிறுவன் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து காட்டேரி குப்பம் பகுதியில் பதுங்கி இருந்த அவர்களை பிடிக்க சென்ற விக்னேஷ் மற்றும் அசோக் இருவரும் சேர்ந்து காவலர் சக்தி வேலை கீழே தள்ளி அவரது தலையில் கள்ளால் அடித்து தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் மூன்று பேரையும் பிடித்து கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்